பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்து செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத். இன்று நாம் ஒரு மிகப்பெரிய பேரழிவை கண்முன்னே பார்த்து கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏறத்தாழ வானத்தில் ஏதோ ஓட்டை விழுந்து விட்டதை போன்று சுமார் எல்லா நேரங்களிலும், இந்த நேரம் அந்த நேரம் என்றில்லாமல், எந்த நேரத்தில் எப்போது மழை வருமோ, மழை பெய்வதை கண்டால் ஆனந்தப்படக்கூடிய மகிழ்ச்சி அடையக்கூடிய அந்த சூழல் மாறி, லேசாக ஒரு தூறல் ஆரம்பித்து விட்டாலே தொலைஞ்சிடுறார், அவ்வளோதான். இப்படி முணுமுணுக்கக்கூடிய வாயாக நம்முடைய வாய்கள் மாறிவிட்டன. அதிலும் தமிழகத்தினுடைய குறிப்பான சில பகுதிகள், கடலூர், காரைக்கால், சென்னை, அதனுடைய சுற்றுப்புறங்கள், இதில் மிகப்பெரிய பாதிப்பை இந்த மழை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த மழை ஒரு சமயம் நின்றுவிட்டால் அதற்கு பிறகு ஏற்படக்கூடிய சுகாதாரம், ஆரோக்கிய கேடு, மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் நொடிகள், அதை நினைத்தால் அது இன்னும் பெரிய அச்சமாக இருக்கிறது. இப்பொழுது வந்த இந்த மழைக்கே ஏறத்தாழ கடலூரில் 43 பேர், சென்னையிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் 105 என 148 பேர் அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரப்படி இதுவரைக்கும் மரணம் அடைந்துள்ளார்கள். ஒரு நேரத்திலே சொல்லுவார்கள், தண்ணீர் இல்லாமல் பிரச்சனையாக இருக்கிறது, இப்ப தண்ணீரே பிரச்சனையா இருக்கு. இவ்வளவு மழை பொழிந்தாலும் கூட குடிப்பதற்கு நல்ல தண்ணீர் எங்கே என்று தேடுகின்றவர்களாம். பல்வேறு விதமான அரசு குளறுபடிகளின் காரணமாக மின்வாரிய அலுவலகங்களுக்கு உள்ளேயே தண்ணீர் புகுந்து மின்சாரம் எல்லா இடங்களிலும் தடைபடுகின்ற ஒரு நிலை. எல்லா தெருக்களிலும் நாங்கள் சிமெண்ட் ரோடு போடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லா தெருவிலையும் சிமெண்ட் ரோடை போட்டுட்டா தண்ணி எங்கிருந்து உறிஞ்சும்? பூமி தண்ணீரை உறிஞ்சக்கூடிய எந்த வாய்ப்புமே இல்லை. ஒரு மணி நேரம் அல்ல, அரை மணி நேரம் மழை பெய்து விட்டால் போதும் எல்லா இடங்களிலும் தண்ணீர் காடாக மாறிவிடுகின்றது. இது யாருடைய தவறு? இங்கே யார் பிழை செய்திருக்கின்றார்கள்? மழை செய்த பிழையா அல்லது மனிதர்கள் செய்த பிழையா? யாரிடத்திலே எதை போய் சொல்லுவது? அல்லாஹ் இயற்கையாகவே எல்லா இடங்களையும் மிக அற்புதமான அளவிலே தன்னுடைய மதிநுட்பத்தால் படைத்து வைத்திருக்கின்றார். உதாரணமாக இந்த சென்னை, இந்த சென்னையில ஒவ்வொரு பகுதிக்கும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு ஆற்றை கடலோடு கடப்பது கலப்பதற்காக வேண்டி அமைத்து தந்திருக்கின்றார். ஒரு பகுதியிலே கூவமாறு, இன்னொரு பகுதிக்கு அடையாறு, இன்னொரு பகுதியிலே கொசஸ்தலையாறு, இந்த ஆறுகளுக்கு வாய்க்கால்கள் செல்வதற்காக வேண்டி ஏறத்தாழ சொல்லுகின்றார்கள் 500க்கும் மேற்பட்ட வாய்க்கால்கள் சென்னையிலே இருந்தது. உன்னையும் காணும். மக்கள் கதிகலங்கி போய் நிற்கின்றார்கள். ஒரு பக்கம் ஆட்சி அதிகாரங்களும் ஆட்சி மையங்களும் செயல்படுகிறதா இல்லையா என்பதே வேறு விஷயம். அது எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதை அவர்களே ஒத்துக்கொள்கின்றார்கள். அதிகாரிகளோ அல்லது அதிகார மட்டத்தில் உள்ளவர்களோ எங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, நாங்கள் சொன்னால் அவர்கள் கேட்பதில்லை என்று. அப்படி என்றால் இந்த நாட்டை யார் ஆள்வது? ஆட்சி அதிகாரம் யாருடைய கையில இருக்கிறது? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை நகர்வலம் வருகின்றார். அப்படி நகர்வலம் வரும் பொழுது அங்கே ஒரு இடத்திலே ஒரு சிறிய பேச்சு நடந்து கொண்டிருக்கின்றது. பக்கத்திலே இவர்கள் போகின்றார்கள், கூடாரம் அடித்து தங்கி இருக்கின்றார்கள். ஒரு குடும்பம், அந்த குடும்பத்திலே ஒரு தாய், அவர்களை சுற்றி சில பிள்ளை. அந்த தாய் அடுப்பிலே சட்டியை வைத்து தீ மூட்டி கொண்டிருக்கின்றார். பக்கத்திலே சென்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கின்றார்கள், குழந்தைகள் அழுது கொண்டிருக்கின்றது, தாய் இன்னும் சமையல் செய்து கொண்டிருக்கின்றாள் என்று நினைத்து அந்த தாயிடத்திலே சொல்லுகின்றார்கள், அம்மா சீக்கிரமா சமையல் செஞ்சு முடிங்க, குழந்தையெல்லாம் அழுகுது. வந்திருப்பது ஹலீஃபா என்று அந்த பெண்மணிக்கு தெரியாது.
அந்த அம்மையார் சொல்லுகின்றார்கள், கொடுப்பதற்கு என்னிடத்தில் என்ன உணவு இருக்கின்றது? உணவெல்லாம் கிடையாது, நான் தண்ணீரை கொதிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றேன், உணவு தயாராகின்றது என்று நினைத்து பிள்ளைகள் அப்படியே அழுது அழுது தூங்கி விடுவார்கள். இதுதான் எங்களுடைய வறிய நிலை என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள். இந்த நாட்டை ஆளுகின்ற உமருக்கு ஆழ்வதற்கு தகுதியே கிடையாது, எங்களை இந்த வறிய நிலைமையிலே அவர் விட்டிருக்கின்றார். கேட்டுக்கொண்டிருப்பது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு. உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அம்மா, உங்களுடைய வறுமை நிலை எங்கோ இருக்கின்ற ஹலீஃபாவிற்கு தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? நீங்கள் ஒரு மூலையிலே இருக்கின்றீர்கள், உங்களுடைய வறிய நிலையை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? அந்த அம்மையார் திருப்பி கேட்கின்றார்கள், என்னுடைய வறிய நிலையை தெரியாமல் அவர் ஆட்சி செய்வதற்கு தகுதியற்றவர். இதை அவர் தெரியாது என்று சொன்னால் அவருக்கு ஆட்சி செய்வதற்கு தகுதி இல்லை, அவர் ஏன் இன்னும் கலீபாவாக இருக்கின்றார்? அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கொஞ்சம் பொறுங்கள், இப்பொழுது உங்களுக்கு உணவு கொண்டு வரப்படும் என்று சொல்லி தன்னுடைய பணியாள் சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் கூட அழைத்துக் கொண்டு வந்து ஹசானாவிலே இருந்து உணவுப் பொருள்களை எடுத்து மூட்டை கட்டுகின்றார்கள். அந்த மூட்டையை தன்னுடைய தோளிலேயே சுமக்கின்றார். பணியால் கேட்கின்றார், இந்த சுமையை என்னிடத்திலே தாருங்கள், நான் கொண்டு வருகின்றேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், மறுமையில் என் சுமையை நீ சுமப்பாயா? நானே கொண்டு வருகிறேன். மிகவும் கனமான அந்த மூட்டையை தானே தோளிலே சுமந்து கொண்டு வந்து அந்த பெண்மணியிடத்திலே கொடுத்து அவர் உணவு சமைப்பதற்காக வேண்டி உதவுகின்றார்கள். அதற்கு பிறகு சமைக்கப்பட்ட உணவை அவர்களுடைய கிண்ணத்திலே போட்டு அந்த பிள்ளைகள் பசியாறும் வரைக்கும் பக்கத்திலே இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் பசியாறி விட்டார்கள் என்று அவர்களுடைய மனது ஆறுதல் அடைந்த பின்பு அங்கிருந்து வெளியேறுகின்றார்கள். இஸ்லாமிய ஆட்சியாளர்களை இவர்களெல்லாம் தங்களுடைய முன்னுதாரணங்களாக எடுத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் தான் இந்த உலகத்திற்கு முழுமையாக ஒரு ஆட்சியாளன் எப்படி இருக்க வேண்டும் என்று புடம்பாட்ட தங்கமாக அந்த ஆட்சியாளர்களை மாற்றி காட்டிய 45 குழந்தைகள் ஆக்சிஜன் இல்லாம செத்து போச்சா, 150 குழந்தைகள் செத்து போச்சா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? சாவுதான் நடந்துகிட்டே தான் இருக்குது. அதே துணி இப்பொழுது தமிழகத்திலும் பேச ஆரம்பித்திருக்கின்றது. அல்லாஹ் அப்படி என்ன பேரழிவுக்குரிய மழையை இங்கே கொட்டி விட்டானா என்றால் நிச்சயமாக இல்லை. அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவன். இனிமேல் இந்த மக்களுக்கு எவ்வளவு தேவைப்படுகின்றதோ அந்த நீரைத்தான் அல்லாஹு தஆலா இங்கே பொழிந்திருக்கின்றான். ஆனால் மனிதர்கள் செய்த பிழையினால் இன்றைக்கு பேரழிவு என்பதாக இதற்கு பட்டம் சுட்டப்பட்டிருக்கின்றான். அல்லாஹ் மிகவும் மதிநுட்பம் வாய்ந்தவன். அப்படிப்பட்ட பேரழிவுகளை ஏற்படுத்துவதற்கு அவனுக்கு ஒன்றும் சாத ஒவ்வொரு வருடமும் பேரழிவை ஏற்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய நியதி அல்ல. அது அல்லாஹ்வினுடைய சுன்னத்தும் அல்ல, அவனுடைய வழிகாட்டுதலும் அல்ல. மாறாக இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? மனிதன் தன்னுடைய அறியாமையினால் தவறடைத்துக் கொண்டிருக்கின்றான். அந்த தவறுக்கு பெயர் இயற்கை பேரழிவு என்று பட்டம் சூட்டுகின்றான். தண்ணீர் ஒரு பிரச்சனை அல்ல. அல்லாஹ் தண்ணீரை நியமத் என்பதாக சொல்லுகின்றான். உனஸ்ஸல்லா மினஸ் ஸமாஇ மாஅன் முபாரக்கா, வரக்கத்து பொருந்திய, அபிவிருத்தி பொருந்திய, அருள் வரம் வளம் நிறைந்த நீரை நாம் உங்களுக்கு ஆகாயத்திலிருந்து இறக்கி தருகிறோம். வானத்திலிருந்து இறங்குகின்ற நீர் அவ்வளவு பரிசுத்தமான நீர், முற்றிலும் தூய்மையான நீர். இன்றைக்கு நீர் முழுவதும் மாசடைந்து விட்டது. பூமியின் உள்ளே இருந்து வரக்கூடிய நீரும் சுத்தமானதாக இருப்பதில்லை. எல்லா நீர்நிலைகளையும் மனிதன் மாசுபடுத்தி விட்டான். ஆறுகளிலே சாக்கடையை கலந்து விட்டான் எல்லாம். அதுக்கு பிறகு ஆட்சியாளர்களிடமிருந்து வருகின்ற அந்த பேச்செல்லாம் ரொம்ப அபாரமானதா இருக்கு. நொய்யல் ஆற்றில் வருகின்ற நுரையை பார்த்து அமைச்சர் சொல்லுகின்றார், இது மக்கள்லாம் சோப்பு தேய்ச்சி குளிச்ச நுரைங்கிறார். அது 3 மாடி அளவிற்கு நுரை வருகிறது. வேதி ரசாயனம் கலந்து தொழிற்சாலைகளிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த மோசமான சாக்கடைகளினால் அந்த நுரை வருகின்றது என்று நிபுணர்கள் எல்லாம் சொல்லும் பொழுது அமைச்சர் பெருமகன் இந்த அளவிற்கு தன்னுடைய வாயிலிருந்து முத்தான வார்த்தைகளை உதிர்க்கின்றார். அணைகளினுடைய நீரை வெப்பமாகாமல் காப்பதற்கு புதிய புதிய டெக்னாலஜி எல்லாம் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றது?
அல்லாஹ் இந்த நீரை அருளாக சொல்லுகின்றான். அதற்கு பிறகு சொல்லுகின்றான், அதன் மூலம் நாம் தோட்டம் துறவுகளை உற்பத்தி செய்கின்றோம், தானியங்களை விளைவிக்கின்றோம், பாலைகளை உடைய பேரித்தங்கனிகளை குலை குலையாக அடுக்கடுக்கான குலைகளை உடைய பேரித்தங்கனிகளை உங்களுக்கு தருகின்றோம். இவைகள் எல்லாம் எதற்காக தெரியுமா? இந்த தோட்டம் துறவுகளிலே காய்க்கின்ற கனிகள், பழங்கள், காய்கள், தானியங்களாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நெல்மணிகள், கோதுமைகள், பருப்பு வகைகள் எல்லாம் எதற்கு? என்னுடைய அடியார்களின் உணவு தேவையை நிறைவேற்றுவதற்காக. என்னுடைய அடியார்களின் உணவு தேவையை நிறைவேற்றுவதற்காக இந்த அருளை நாம் பொழிகின்றோம். இதன் மூலம் இறந்து கிடந்த, செத்து கிடந்த பூமிகளை கூட நாம் உயிர்ப்பிக்கின்றோம். கடைசியில் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களே நீங்கள் புதைக்கப்பட்டதற்கு பிறகு எழுப்பப்பட மாட்டீர்கள் என்று. எப்படி இறந்து கிடந்த பூமியை நாம் உழைப்பிக்க செய்கின்றோமோ அதே போன்று உங்களை மீண்டும் நாம் எழுப்புவோம். உலகத்தினுடைய அத்தனை செய்திகளையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு மறுமையை பற்றியும் ஆகிரத்தை பற்றியும் மனிதர்களுக்கு நினைவூட்டுகின்றான். இப்படித்தான் மீண்டும் நாம் உங்களை எழுப்புவது இருக்கும். எனவே அல்லாஹ் சாதாரணமானவன் அல்ல. வஹுவல்லதி யுர்சிலு ரியாஹ புஷ்ரம் பைன யதை ரஹ்மத்தி, தன்னுடைய அருளுக்கு முன்பாக அல்லாஹ் அழகிய சுகந்தமான காற்றை, குளிர்ந்த காற்றை வீச செய்கின்றான். பரிசுத்தமான நீரை வானிலிருந்து இறக்குகின்றான். மேலோட்டமாக பார்க்கும் பொழுது அருள்மழையாக வருகின்ற இந்த அருள்மழை ஆன்மீக ரீதியாகவும் அருள்தான், ஆன்மீக ரீதியாகவும் இது அருள்தான். பதிலுடைய யுத்தம், பதூர் யுத்தத்திற்காக வேண்டி ஒரு நாள் முன்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைதானத்தை சரி செய்கின்றார்கள். காஃபிர்கள் பிடித்துக் கொண்டிருந்த இடமோ கட்டாந்தரையாக இருக்கின்றது, போர் செய்வதற்கு உகந்த இடம். முஸ்லிம்கள் தங்களுடைய கிணற்றையும் அதற்கு சுற்றியுள்ள இடங்களையும் அவர்கள் பிடித்திருக்கின்றார்கள். மணற்பாங்கான இடம், கால் வைத்தால் மணலுக்குள் கால் புதைகின்றது, காலை எடுத்து அடுத்து போர் செய்வதற்கு மிகுந்த தாமதம் ஏற்படும். எனவே அடுத்த நாள் போரை நாம் எப்படி செய்ய போகின்றோம்? சஹாபாக்களுடைய மனதிலே ஒரு விதமான கோழைத்தன்மை ஏற்படுவதை போன்று இருக்கின்றது. கோழைத்தன்மை என்றால் அது கோழைத்தன்மை அல்ல, எப்படி நாம் போர் செய்ய போகின்றோம், இவ்வளவு சிக்கலான நிலை இருக்கின்றது என்று அவர்களுடைய உள்ளங்கள் இரண்டு விதமான நிலைகளிலே இருக்கின்றது. ஒன்று, நாம் பிடித்திருக்கக்கூடிய இடத்தை பற்றியது, அடுத்து எதிரிகளை பற்றியது. தங்களை போன்று மூன்று மடங்கு மிகவும் அதிகமான எதிரிகள் இருக்கின்றார்கள், இவர்களை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகின்றோம்? இந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த இரவில் ஒரு மழையை இறக்குகின்றார், ஒரு மழையை இறக்குகின்றான். அந்த மழை, இறக்கப்பட்ட மழையை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், இது யுஹஸ்ஸீகும் நுஆஸ் அமனத்தம் மின்ஹு, உங்களுக்கு அந்த நேரத்திலே ஒரு சிறு தூக்கத்தை கொடுத்தோம். போருக்கு புறப்படுவதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு சிறு தூக்கத்தை கொடுத்தோம், அந்த தூக்கம் உங்களுக்கு நிம்மதியை பரிசாக அளித்தது, ஃப்ரெஷ் ஆயிட்டீங்க. அடுத்து வயுனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து நாம் மழையை இறக்கி வைத்தோம். கட்டாந்தரையாக இருந்த பூமி சகதி நிலமாக மாறியது, மணற்பாங்காக இருந்த பூமி கடினத்தன்மையுடையதாக மாறிவிட்டது, மணல்லாம் சேர்ந்துருச்சு. அந்த பூமியினுடைய தன்மையை அல்லாஹ் மாத்திட்டான். அதை அல்லாஹ் அதனுடைய காரணத்தை சொல்லுகின்றான், லியுத்தஹிரக்கும் பிஹி, இதன் மூலம் உங்களை நாம் பரிசுத்தப்படுத்துவதற்காக உங்களை நாம் பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி அந்த மழையை இறக்குகின்றோம். என்ன பரிசுத்தம்? அடுத்த சொற்றொடர்களை சொல்லுகின்றான், நஜிசான எண்ணங்களை உங்களுடைய மனதில் இருந்து தூக்கி எறிவதற்காக வேண்டி இந்த மழையை கொடுத்தோம். உங்களுடைய உள்ளங்களை உறுதிப்படுத்துவதற்கும், உங்களுடைய பாதங்களை ஸ்திரப்படுத்துவதற்கும் இந்த மழையை நாம் அருளாக இறக்கினோம்.
இது ஆன்மீகத்தினுடைய ஆன்மீக ரீதியாகவும் இந்த மலை அற்புதமான அல்லாஹ்வினுடைய நியமத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலிருந்து அல்லாஹ் அனைவரையும் இறக்க செய்து விடுகின்றான். மஹ்ஷருடைய நேரம், மனிதர்களை கபர்களில் இருந்து எழுப்ப வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், கபரில் இருந்து மனிதர்களை எழுப்புவதற்காக வேண்டி அல்லாஹ் மழையை இறக்குவான். அங்கேயும் மழை, அங்கும் மழைதான். அப்ப மழைக்கு என்ன தேவை இருக்கின்றது? மனிதர்களே கிடையாது, உலகம் முடிந்து விட்டது. கபர்களில் இருந்து மனிதர்களை வெளியாக்கி கொண்டு வர வேண்டும். மனிதர்களுடைய எலும்புகள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக உக்கி போய்விட்டது, எதுவுமே மிச்சமில்லை என்ற ஒரு நிலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மனித உடலில் இருந்து சதை அரிக்கப்பட்டுவிடும், எலும்புகள் மக்கிவிடும், கடைசியாக ஒரு துண்டு இருக்கும். அஜபதம்பிஹி அஜபதனபிஹி, மனிதனுடைய முதுகெலும்பின் கடைசி பகுதி. விலங்குகளுக்கு வால் இருக்கின்றது, மனிதனுக்கு வால் இல்லை. அந்த வால் முளைக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு எலும்பின் சிறு துண்டு மட்டும் இருக்கும், மிகச்சிறிய ஒரு துண்டு. அந்த துண்டின் மீது அல்லாஹ் அந்த மலையை படச் செய்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் வருது. அதன் மீது அல்லாஹ் மலை துளியை படச் செய்கின்றான், அங்கிருந்து மனிதர்களை எழும்பி வர செய்வான். இந்த உலகியல் ரீதியாகவும் மழை நியமத்தாக இருக்கின்றது, ஆன்மீக ரீதியாகவும் மழை நியமத்தாக இருக்கின்றது. மனிதனுடைய உள்ளத்திற்கும் சுகந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் மனிதன் எப்பொழுது பாவகரை வடிந்தவனாக மாறுவானோ, தன்னுடைய கரங்களாலேயே அவன் தனக்கு அநீதி இழைப்பானோ, அப்பொழுது அல்லாஹ் இதே மழையை அழிவிற்குரியதாகவும் மாற்றும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலையை பற்றி வருகிறது. மழையினுடைய மேகங்கள் தெரியுமானால் நபி அவர்களுடைய முகத்தில் கவலையின் ரேகைகள் படிந்துவிடும். அவர்களுடைய முகம் மஞ்சனிக்க ஆரம்பித்துவிடும். மஸ்ஜிதை நோக்கி ஓடுவார்கள். என்ன நிலைமையோ தெரியவில்லையே என்று நினைப்பார்கள். அப்படி ஒரு நாள் நான் அவர்களிடத்திலே கேட்டேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா நபியல்லாஹ், என்ன நடக்கின்றது, ஏன் இவ்வளவு நீங்கள் பதறுகின்றீர்கள் என்று கேட்கும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், இதே போன்றுதான் ஆது சமூகத்தார் சொன்னார்கள், நமக்கு மழையை வருஷிக்க செய்யக்கூடிய, நம்மளுக்கு மழையை கொண்டு வந்து தரக்கூடிய மேகம் வந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னார்கள். அவர்களை புரட்டி போட்டு நைய புடைத்து எல்லோரையும் அடுத்த நாள் இப்படி ஒரு சமூகம் இங்கு இருந்ததா இல்லையா என்று சொல்லும் அளவிற்கு ஆக்கிவிட்டது. எனவே நான் பயப்படுகிறேன், அல்லாஹ் இதை நல்ல மழையாக, நல்ல மேகமாக நமக்கு அருளாக கொண்டு வர வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய போகிறேன் என்பதாக மஸ்ஜிதுக்கு ஓடுவார்கள். இன்னைக்கு மழை வந்தா எத்தனை பேர் மஸ்ஜிதுக்கு வராங்க? இப்ப வாட்ஸ்அப்ல செய்தியே என்னன்னா மழை பெய்யுது, அதனால மஸ்ஜிதுக்கே போக வேண்டாம், நீ வீட்டிலே தொழுதுருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை வந்தால் மஸ்ஜிதுக்கு சென்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். நாமும் மழை வந்தால் மஸ்ஜிதிற்கு சென்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்பவர்களாக மாற வேண்டும். யா அல்லாஹ், இதை கவலைக்குரிய மழையாக ஆக்கிவிடாதே என்று. காரணம், அல்லாஹ் இந்த மழையையும் சூறை காற்றையும் அழிவிற்குரியதாகவும் ஆக்கி வைத்தான். ஆது சமூகத்தான். ஒவ்வொரு மனுஷனும் பண உயரத்துக்கு இருக்கும், பனை மரம் இருக்குதுல்ல அந்த உயரம், அவர்களுடைய கைகளிலே கற்கள் எல்லாம் மணலை போன்று மாறிவிடும். மலையை இப்படி ஒரு கல்லை எடுத்து இப்படின்னாங்கன்னா அந்த கல் அப்படியே பேர்ந்து கையில வந்துடும். அதை குடைய வேண்டும் என்று நினைத்தால் விரலை வைத்தே குடைந்து விடுவார்கள். அத்தனை பெரிய ஆற்றலை ஆது சமூகத்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தார். எனவே அவர்கள் தங்களுடைய வீடுகளை மலைகளிலே அமைத்தார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு மலை குன்று வீடு இன்றைக்கும் இருக்குது. சாலிஹ் மதியன் என்று அரபு நாட்டில் இருந்து, அரபு நாட்டில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஒரு எல்லை பகுதி, அந்த பகுதிக்கு இன்னும் அதை சுற்றுலா தலமாக ஆக்கி இருக்கின்றார்கள். நீங்கள் போய் பார்க்கலாம். மலை குன்று அது. ஒவ்வொரு மலை குன்றும் ஒவ்வொரு குடும்பத்திற்குரியது. அதுல ஃப்ரெண்ட்ல போன உடனே அவர்கள் மலையையே குடைந்து, கல்லிலேயே கல்லையே குடைந்து அதை வாசலாக்கி, அந்த வாசலுக்குள்ள போன உடனே ஹால், இந்த பக்கம் ரூம், படிக்கிறதுக்கு ரூமா, தங்குறதுக்கு ரூமா, பெட்ரூமா, அதுல பெட்டு, சமையலுக்கு தனி இடம்,
கால்வாய் வசதி எல்லாம் எதுக்குள்ள, மலைக்குள்ள. பெரும்பெரும் பாறைகளுக்குள்ளே தங்களுடைய வீடுகளை அமைத்துக் கொண்டார்கள் ஆதி சமூகத்தார். அல்லாஹ் அவர்களுக்கு நபியை அனுப்புகின்றான். அந்த நபி அவர்களிடத்திலே பிரச்சாரம் மேற்கொள்கின்றார்கள், தௌஹீதை பற்றி எடுத்து சொல்லுகின்றார்கள். இந்த மக்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் எவ்வளவு பலமுடையவர்கள் நபியே, உம்முடைய பேச்சை நீரை வைத்துக் கொள்ளும், இல்லை என்றால் உம்மை கல்லால் எறிந்து கொன்று விடுவோம். அல்லாஹினுடைய கட்டளை வரப்போகின்றது. அல்லாஹினுடைய கட்டளை வருவதற்காக வேண்டி ஆயத்தமாக முதன் முதலாக அங்கிருந்து மேகங்கள் திரண்டு வருகின்றன, கார்மேகம். அப்பொழுதுதான் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த மேகங்கள் எல்லாம் நமக்கு மழையை பொழிவிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கின்றான் என்று சொல்லும் பொழுதே அந்த மேகத்திலிருந்து கடுமையான காற்று வீச ஆரம்பிக்கிறது. இல்லை, இது அஜாபினுடைய நேரம் என்பதாக அவர்கள் புரிந்து கொண்டு தங்களுடைய கால்நடைகள், தங்களுடைய பொருட்கள், தானியங்கள், உணவு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நேரே அந்த குகையின் உள்ளே சென்று விடுகின்றார்கள். ஒவ்வொருவரும் வைத்திருக்கக்கூடிய வீடுகளுக்குள்ளே சென்று கதவை மூடி தாளிட்டு விடுகின்றார்கள். மலை பாறை அதுதான் வீடு, காற்றெல்லாம் அந்த பாறையை, காற்று மலையை உருட்ட முடியாது அல்லவா. அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள், இந்த காற்றால் நம்மை எதுவும் செய்ய முடியாது என்று நினைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் காற்றை முதல் நாள் அனுப்பி வைக்கின்றான். எப்படி படிப்படியா செய்யறான், முதல் நாள் காற்றை அனுப்பி வைக்கின்றான், கதவுகளினுடைய தாழ்பாலை அது அகற்றுகின்றது. முதல் நாள் அடிச்ச காற்று கதவுக்கு தாப்பாலை தூக்கு, இரண்டாவது நாள் காற்றடிக்கின்றது, கதவையே தூக்குகின்றது. மூன்றாவது நாள் காற்றடிக்கின்றது, அந்த மனிதர்களை உள்ளே இருந்து வெளியே கொண்டு வந்து பல அடி தூரம் மேலே தூக்கி கொண்டு போய் கீழே டமால் என்று அடிக்கின்றது. தலை தனியாக, முண்டம் தனியாக பிரிகின்றார். அதற்கு அடுத்த நாள் காற்றடிக்கின்றது, மண்கள் அந்த பிணங்களின் மேலே குமிகின்றது. யாராவது கொஞ்ச நெஞ்ச மூச்சு விட்டிருந்தா கூட அவன் அதோட முத்தாயிடும். அழிவு. எவ்வளவு பெரியவர்கள், எத்தனை பலசாலிகள், இது போன்று வீடு கட்டியவர்களை இந்த உலகத்திலே நீங்கள் யாரும் பார்க்க முடியாது என்று அல்லாஹ்வே சொல்லுகின்றான். இரமதாத்தில், இரமதாத் என்று சொல்லுகின்றான், அணை கட்டியது, வீடு கட்டியது, இதற்கு முன்னால் அல்லது இதற்கு பின்னாலும் இது போன்று வீடு கட்டியவர்களை நீங்கள் பார்க்க முடியாது. அத்தனை பெரிய மாளிகைகளை கட்டி வைத்திருக்கின்றார்கள். அவர்களை வேலையை முடிக்கின்றது அடுத்த நாள் ஒரு காற்றடிக்கின்றது. அந்த மணலை எல்லாம் அவர்களுடைய மேனியில் இருந்து மேலே இருந்து எல்லாவற்றையும் அகற்றுகின்றது. அடுத்த நாள் ஒரு காற்றடிக்கின்றது, பிணங்களை எல்லாம் தூக்கி கொண்டு போய் கடலிலே போடுகிறது. ஏன்னா தரையிலேயே பிணங்கள் கிடந்தால் அது அழுகின் ஆற்றம் எடுக்கும், அது ஆரோக்கியத்திற்கும் சுகாதாரத்திற்கும் கேடாக முடியும். அல்லாஹ்வே ஏற்பாடு செஞ்சிட்டான். அது ஒவ்வொரு மனிதனுடைய அந்த பிணமும், மனிதர்களினுடைய அந்த உடல் மிக பெரும் உடல்களை உடையது, எனவே நாற்றம் பயங்கரமாக இருக்கும். அப்படியே தூக்கி போய் எல்லாத்தையும் கடல்ல தூக்கி போட்டு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அடுத்த நாள் வரும் பொழுது இங்கே ஒரு சமுதாயம் இருந்ததா, மக்கள் எல்லாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்களா என்பதை போன்று அல்லாஹ் அவர்களை முற்றிலுமாக அழித்து விட்டான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நிலைமைகள், அவர்களுடைய சமுதாயத்தார் அவர்களுக்கு கொடுத்த கஷ்டங்கள், அதற்கு பிறகு அல்லாஹ் அழிவை எதில் வைத்தான், தண்ணீரில் தான் வைத்தான். குர்ஆனே சொல்றது, வானத்திலே ஓட்டை விழுந்து விட்டதை போன்று தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருந்தது. தண்ணூர் என்று ஒரு அடுப்பின் துளையில் இருந்து தண்ணீர் வெளிவந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வீட்டிற்கு பக்கத்திலே அந்த அடுப்பில் இருந்து வெளிவந்த தண்ணீரும் மேலே ஊற்றிக்கொண்டிருந்த இந்த தண்ணீரும் 40 நாட்கள் இடைவிடாமல் பெய்தது, மலைகளையே மூழ்கடித்து விட்டது. அல்லாஹ் தண்ணீரை எதை நியமத்து என்று சொல்லுகின்றானோ, எதை உங்களுக்கு பரக்கத் என்று சொல்லுகின்றானோ, எவைகளெல்லாம் உங்களுக்கு அருள் என்று சொல்லுகின்றானோ, அதை மனிதர்களுடைய கரங்கள் செய்த பாவங்களினாலேயே அருளை மாற்றி அதையே அல்லாஹ் அழிவிற்கு காரணமாக்கி விடுகின்றான். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழைக்காக வேண்டி மழை பெய்யுமானால் ஒரு துஆவை சொல்லி தந்தாங்க. எல்லாரும் சொல்லுங்க, அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா, அல்லாஹும்ம இந்த மழையை எங்களுக்கு அருள் வளம் நிறைந்த மழையாக ஆக்கி அருள்வாயா.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்துக்கு சொல்லி தராங்க, மழை உங்களுக்கு அழிவிற்கு மாற்றமாக இருக்க வேண்டுமானால் இந்த துவாவை செய்யுங்கள். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, துவா செஞ்சா எப்படி மழை போகும், துவா செஞ்சுட்டா மழை போயிடுமா? ஆமா, நீங்கள் செய்யக்கூடிய வேறு புறக்காரியங்கள் இருந்தாலும் அல்லாஹ் நினைத்தால் தான் அந்த காரியங்களும் கைகூடும், அந்த காரியங்களும் உங்களுடைய துவாவினால் தான் கைகூடும். எனவே இந்த மழையை அருள் நிறைந்த மழையாக மாற்ற வேண்டும் என்றால் நபியினுடைய இந்த துவா. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லிட்டான், லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹ்ர் பிமா கஸபத் ஐதின்நாஸ், மனிதர்களினுடைய கரங்கள் செய்த தீவினையால் தான் இந்த உலகில் கடலிலும் திடலிலும் மோசமான விளைவுகள் ஏற்படுகிறது. எல்லா வாய்க்காலையும் அடைச்சாச்சு, நீர்நிலைகளை எல்லாம் முற்றிலுமாக கான்கிரீட் காடுகளாக மாற்றியாச்சு, எங்கேயும் தண்ணீர் தேங்குவதற்கு இடமே கிடையாது. அந்த தண்ணீர் இப்ப சொல்லுது, எப்பா இது ஏன் இடம் எனக்கு கூட, நீ எல்லாம் வெளியில போ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறான நேரங்களில் இன்னொரு துவாவையும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். அல்லாஹும்ம லா தக்துல்னா பிகதபிக வலா துஹ்லிக்னா பிஅஸாபிக வஆஃபினா க்வப்ல தாலிக், யா அல்லாஹ், உன்னுடைய கோப பார்வையால் எங்களை கொன்று விடாதே. உன்னுடைய கோப பார்வையால் எங்களை கொன்று விடாதே. உன்னுடைய வேதனையினால் எங்களை நீ நாசமாக்கி விடாதே. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இரண்டு குழந்தைகள் மின்சாரம் தாக்கி இறந்து விடுகின்றது, இறப்பதற்கு முன்னால் அந்த குழந்தைகள் துடித்துக் கொண்டிருக்கின்றது என்ற செய்தி அந்த குழந்தைகளின் பெற்றோருக்கும் சுற்றி நின்று பார்க்கக்கூடியவர்களுக்கும் எவ்வளவு வேதனையை தந்திருக்கும். அந்த வேதனையை விட துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் எந்த அளவிற்கு வேதனைப்பட்டது, கரண்ட் ஷாக்குங்கிறது எந்த மாதிரி இருக்கும், அதுவும் ஹை வோல்டேஜ், உயர் அழுத்தம் உள்ள மின்சாரம் மனிதர்களை தாக்கினால் அது எந்த எந்த மாதிரியான துன்பங்களை அந்த மக்களுக்கு கொடுத்திருக்கும். பெரியவர்களாலேயே தாங்கிக் கொள்ள முடியாத போது அந்த இளம் பிஞ்சுகள் அதனால் துடிதுடித்து செத்து போயிருக்கின்றார். முஸ்லிம்களாகிய நாம், நமக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சில இருக்கின்றன. இப்படிப்பட்ட பேரழிவு நேரங்களிலே அல்லாஹினுடைய பேரழிவும் பெரும் கிருபையாலும் முஸ்லிம்கள் அதில் கொஞ்சம் கூட சளைத்தவர்கள் அல்ல. இதற்கு முன்னால் நடந்த எல்லா பேரழிவுகளிலும் அதை நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ரெண்டு காரியம், ரெண்டு காரியத்தையும் ஒரே நிலைமையில செய்யணும். ஒன்றை மட்டும் செய்துவிட்டு பேர் வாங்கி விடலாம் என்றால் மீண்டும் மீண்டும் அழிவுகள் வந்து தாக்கிக் கொண்டே இருக்கும். முதலாவது அல்லாஹ்விடத்திலே கையேந்த வேண்டும். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றபடி நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தியா அல்லாஹ், இந்த அழிவுகளிலிருந்து மனிதர்களை நீ காப்பாற்றி அருள்வாயாக என்று எல்லாருக்கும் சேர்த்து துவா கேட்கணும். நமக்கு மட்டும் கிடையாது, எங்களை மட்டும் பாதுகாத்துன்னு சொல்லக்கூடாது, இந்த உலகில் உள்ள அனைத்து மனிதர்களையும் பாதுகாத்து அருள்வாயாக. யாரெல்லாம் இந்த அழிவிலே சிக்கிக் கொண்டிருக்கின்றார்களோ அத்தனை பேருக்கும் நிவாரணத்தை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்யணும். அதுக்கு நபியினுடைய துவாவையே நம்ம எடுத்துக்கலாம். ரசூலுல்லாஹ்வே துவா செஞ்சு கொடுத்துட்டாங்க, அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா. அடுத்து துவா சொல்லி கொடுக்கறாங்க, அல்லாஹும்ம லா தக்துல்னா பிஹலபிக வலா துஹ்லிக்னா பிஅஸாபிக வஆஃபினா க்வப்ல தாலிக், அல்லாஹ்வினுடைய அர்ஷை தட்டும், அல்லாஹ்வினுடைய அர்ஷை தட்டும். இதே நேரத்தில் மனிதரே மிக்கவர்கள் களத்தில் இறங்கி யார் பாதிக்கப்பட்டிருக்கின்றார், கொஞ்சம் வெளியில போய் பாருங்க. வெளியில போய் பார்க்கும் பொழுது நமக்கு அந்த மக்கள் தெரிவார்கள். நான்கு நாள், ஐந்து நாள், ஆறு நாள் கரண்ட் இல்லாட்டா நம்ம படுற கஷ்டம், அதுக்கே தாங்க முடியலன்னு வெளியில வந்துடுறோம். அந்த மக்கள் ஒதுங்குவதற்கு இடம் இல்லாமல் மழையிலேயே நனைந்து கொண்டிருக்கின்றார். அந்த மக்கள் படுப்பதற்கு இடமில்லை, உண்ணுவதற்கு உணவில்லை, உடுப்பதற்கு உடை இல்லை. எந்த அடிப்படை வசதிகளும் மற்ற அந்த மக்களுக்கு நீங்களாக சென்று உதவும். அல்லாஹ் இந்த அடியார்களுடைய நிலையை பார்த்து இந்த அடியார்கள் மீது இறக்கப்பட்டு அவர்களுக்கு நல்வாழ்வை கொடுப்பான். ரெண்டையும் செய்யணும், ஒன்னு அல்லாஹ்விடத்திலே ஏந்தக்கூடிய கை, அந்த கையும் உங்களுடையதாக இருக்க வேண்டும். மனிதர்களுக்கு மனிதநேய பணியை செய்யக்கூடிய கரமும் உங்களுடையதாக இருக்க வேண்டும்.
நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த செல்வங்களிலிருந்து இல்லாமல் இருக்கக்கூடிய, வறியவர்களாக இருக்கக்கூடிய, தவிப்பிலே இருக்கக்கூடிய, தண்ணீரிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கும் உங்களுடைய உதவிக்கரத்தை நீட்டுங்கள். ரப்புல் ஆலமீன் இந்த அழிவை இதோடு நிறுத்தி அதற்கு பிறகு அருள் வளமிக்க மழையை அல்லாஹ் இறக்கி மக்கள் அனைவரையும் வாழ்வாங்கு வாழச் செய்வான். வா ஆஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.